இந்த படத்தை ஒரே லைனில் சொல்லணும்னா, ஐடி கம்பெனியில் நடக்கிற அந்த ப்ரெஷர் இருக்குங்களோ, ஒர்க் ப்ரெஷர், அதை சொல்கிறது அந்த படம். ஸோ இந்த ஒரே லைனில் சொல்லிட்டு நம்ம எப்படி கண்டென்ட் ரெடி பண்ணுறது? ஸோ ஃபஸ்ட்லேருந்தே பார்த்துருவோம். ஃபஸ்ட்டு ஷார்ட்டை எங்கே வைக்கிறாங்கன்னா, எல்லா படத்துலேயும் இருக்க மாதிரி கடைசி சீனை தூக்கிட்டு வந்து முதல் சீனில் வைக்கிறாங்க. யாரோ மேலேருந்து கீழே உழுகிற மாதிரி இருக்குது, அதான் ஃபஸ்ட்டு ஷார்ட்டு. அதுக்கப்புறம் படத்தோட டைட்டில் வச்சுறாங்க, லிஃப்ட். அதுக்கப்புறம் ஒரு அழகான ஷார்ட்டில் வந்து சென்னை வந்து காமிக்கிறாங்க. அதுக்கப்புறம் நம்மளோட ஹீரோ குரு, அவர் வந்து ஒரு ஐடி ஆஃபீஸில், அம்ராக் அப்படின்ற ஐடி ஆஃபீஸில் வந்து வேலை பார்க்குறாரு. அப்போ தான் அவரோட என்ட்ரி, ரொம்ப பெருசாக இல்லாத ஒரு காரில் வராது காமிக்கிறாங்க. அதுக்கப்புறம் அதே கம்பெனியில் ஹச்ஆர் தான் நம்ம ஹீரோயின் ஹரிணி, அவங்க தான் இந்த படத்தோட ஹீரோயின். ஃபஸ்ட்டு 20 மினிட்ஸ் வந்து நார்மலாக ஒரு ஐடி ஆஃபீஸில் எப்படி இருக்குமோ அது மாதிரி நடந்துக்கிட்டு இருக்கும். அதில் காமெடின்னு சொல்லிட்டு ஒன்று பண்ணுவாங்க, அது நல்லாயிருக்கும், அதை பார்த்துருங்க. நம்ம ஹீரோ குரு வந்து ஹச்ஆரான ஹரிணி அவங்கள வந்து பார்க்க போகிறாங்க. நம்ம ஹீரோ குருவுக்கும் ஹச்ஆர் ஹரிணிக்கும் ஏற்கனவே ஒரு பிரச்சனை நடந்திருக்கு, சும்மா சின்ன பிரச்சனை தான், ஃபன்னாக நடந்திருக்கு. ஸோ டக்குன்னு ஹீரோ வந்து பார்க்க போகிறப்ப, நீ தானடா டீம் லீடரு, உன்னை வச்சு செய்கிறண்டா அப்படின்னு சொல்லிட்டு ஹரிணி சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ குரு வந்து நைட் ஆகிடுச்சு, எல்லாம் ஒர்க் முடிச்சுட்டு வீட்டுக்கு போகும்போது அந்த கம்பெனியோட விபி வந்து இதுமாரி ஒரு ப்ராஜெக்டோட சம்மரி வந்து கிளைண்ட்டு கேட்குறாங்க, உடனே பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறப்ப, நம்மளால தான் டிஎல் குரு, அந்த ஸ்டாலே கேட்டதுக்கப்புறம் எப்படி பண்ண முடியாது அப்படின்னு சொல்கிறதுக்காக, சரி பண்ணி தரேன் சார் அப்படின்னு சொல்லிட்டு ஓவர் டைமாக உட்காந்து நைட்டில் வந்து பார்த்துட்டுருக்காரு. அந்த பிளாக்ல வந்து யாருமே இல்லை, அவர் மட்டும் தான் உட்காந்து ஏதோ டைப் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அந்த சம்மரி, ப்ராஜெக்ட் சம்மரி வந்து டைப் பண்ணிகிட்டு இருக்காரு. அப்போ தான் அந்த ஒரு கோஸ்ட், நான் உண்மையிலே சொல்லணும்னா இந்த படத்தோட ட்ரெய்லர்லாம் நான் பார்க்கலங்க, ட்ரெய்லரும் பார்க்கல, டீசரும் பார்க்கல, ஒரு ஹாரர் பாடுறேன்னு எனக்கு வந்து தெரியாது. சார் நார்மலாக ஒரு படம் இருக்கும் அப்படின்னு தான் நான் நினச்சேன். பட் படம் பார்த்ததுக்கப்புறம் தான் இது ஹாரர் மூவினே அப்படின்னு எனக்கு தெரிய வருது. அதுக்கப்புறம் தான் அந்த பேயோட சீன்லாம் வர ஆரம்பிக்குது. அப்போலாம் வந்து நம்ம ஹீரோ வந்து அவ்வளோ பயப்படுற மாதிரிலாம் காட்ட மாட்டாங்க. ஒர்க்லாம் முடிஞ்சு ப்ராஜெக்ட் சம்மர்லாம் முடிச்சுருவார். முடிச்சு கீழே இறங்கி கார்லலாம் போயிடுவார். அங்கே போயிட்டு பார்த்தா ஃபோனை மறந்து வச்சுட்டு வந்துடுவார் அவர் கேபின்லேயே. ஸோ அதை எடுத்துகிட்டு திருப்பி லிஃப்ட்டில் போவார். லிஃப்ட்டில் போகும்போது தான் ப்ராப்ளமே ஸ்டார்ட் ஆகும். அப்படின்னா லிஃப்ட் வந்து நம்ம நினைக்கிற இடத்துக்கு போகாது, லிஃப்ட் நினைக்கிற இடத்துக்கு தான் நம்ம போக முடியும். கண்ட்ரோல் பண்ணுறது யாருன்னா பேய் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுமாரி ஃப்ளோரை வந்து மாற்றி மாற்றி தான் போகிறாரு. அப்போ தான் ஒரு ஃபஸ்ட்டு ஷாட் வருது, அதனால் அந்த கோஸ்ட்டோட ஷாட்டு. அது எப்படின்னா ஒரு 6th கேபினா 6th ஃப்ளோரா 7th ஃப்ளோரா அந்த இடத்துல ஒரு ஃப்ளோரில் போவார். டக்குன்னு சவுண்ட்லாம் கேட்கும், அதில் ஒரு ஷார்ட் வச்சுருப்பாங்க. உண்மையிலே வேற லெவலாக இருக்கும். இப்போ ஒரு கோஸ்ட் ஃபிலிம்னு எடுத்துக்கிறாலே எப்படின்னா தமிழ் இண்டஸ்ட்ரியை பொறுத்தவரையும் ஒரு சும்மா காமெடியாக இருக்கும். பார்த்தீங்கனாலே நிறைய படம் தெரியும், துணி பறக்கிற மாதிரி இருக்கும், நம்மளே அந்த இடத்துல பறவோம். இதெல்லாம் பார்க்குறது ஒரு ஃபன்னாக இருக்கும். ஸோ அவ்வளோக்கு ஒரு த்ரில்லரை வந்து உருவாக்காது. பட் ஆனால் இந்த படத்தில் வந்து ஓரளவு ரியலாகவே கொண்டு வந்திருக்காங்க. சும்மா எப்போதும் பண்ணுற மாதிரி பண்ணாமல் ஒரு புதுசாக யோசித்து கொஞ்சம் நம்ம வந்து ஆடியன்ஸை கொஞ்சம் பயப்படுற மாதிரி ஓரளவுக்கு பண்ணியிருக்காங்க. பார்க்கவே கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. பட் ஆனால் இது மாதிரி படம்லாம் தேட்டரில் வரல, நானே கொஞ்சம் ஃபீல் பண்ணுறேங்க. நான் ஆனால் சுத்தமாக அந்த படத்தெலாம் பார்க்கணும் எதிர்பார்க்கவே இல்லைங்க. அந்த மீம்ஸ்லாம் பார்க்கணும் சார், அதை பார்த்துட்டு கொஞ்சம் ஆர்வத்தில் தான் அந்த படத்தை பார்த்தேன். உண்மையிலே சூப்பராக இருக்குது. நம்ம கதைக்குள்ளே வந்துடும், வேற எங்கேயோ போயிட்டோம். பேய்க்கு வந்து ஒரு ஷார்ட் வைப்பாங்க, அப்போ தான் நம்ம ஹீரோ வந்து அந்த இதை பார்த்துட்டு செம்ம பயம் அள்ளு விட்டுரும். அவருக்கு டக்குனு வந்து லிஃப்ட்டில் போயிட்டு கதவை சாத்திடுவார். அதுக்கப்புறம் இந்த லிஃப்ட்லேருந்து ஏகப்பட்ட பிரச்சனை நடக்கும், கரண்ட் ரெண்டு பேரும் கத்துவார். அதுக்கப்புறம் அந்த பேயோட சவுண்டெல்லாம் கேட்கும். அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் பார்த்தா ஹீரோயினும் ஒரு கேபின் உள்ள மாட்டிக்கிட்டு இருந்திருப்பாங்க, அதுவரையும் அவருக்கு தெரியாது. அதுக்கப்புறம் அதுலேருந்து சவுண்டு வந்து டக்குன்னு தரப்பார். அப்போ தான் நம்ம ஹரிணி டக்குன்னு உள்ளேருந்து வருவாங்க. அதுக்கப்புறம் இவ்வளோ நேரம் நடந்தது நம்ம ஹரிணிக்கு வந்து தெரியாது. ஸோ அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, நீ தான்டா என்னை மூடி வச்சிட்டேன்னு சொல்லிட்டு திட்டு திருட்டு லிஃப்ட்டில் போய் ஏற போகிறாங்கன்னு நம்ம குருவுக்கு தான் ஏற்கனவே லிஃப்ட்டாக நடந்ததெல்லாம் தெரியும். அதனால் லிஃப்ட்டில் போகாமல் வெளியே நிற்கிறாரு. அவங்களும் நீங்களும் போகாதீங்க அப்படின்னு சொல்கிறாரு. பட் ஆனால் கேட்காம லிஃப்ட்டுக்குள்ளே போகிறாங்க. சரி பரவாயில்ல, நம்ம மட்டும் தனியாக என்ன பண்ணுறது, நம்மளும் லிஃப்ட்டுக்குள்ளே போவோம்னு சொல்லிட்டு போகிறாங்க. அங்கே போய் பார்த்தா அந்த பேயோட ஆட்டம் ஆரம்பிக்குது. அதுக்கப்புறம் அவங்க கேம்லாம் விளாட்றாங்க, ஏதோ சாரி சாரி பேய் இங்கவா அப்படின்னு சொல்கிற மாதிரி. ஸோ இதெல்லாம் நடக்கிறப்ப பேய் வந்து திருப்பியும் வர ஆரம்பிக்குது. யாருமே தப்பிக்க முடியாது, சூசைட் பண்ணுறதா ஒரு ஃபைனல் டிசிஷனாக இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் அந்த பேயோட கான்செப்டே. அப்புறம் மான்காரத்தில் எப்படி நியூஸ் பேப்பரில் பார்த்து முன்னாடி நடக்க போகிறது தெரிய வருது, அதே மாதிரி இங்கே நியூஸில் நடக்க போகிறத பார்த்து முன்னாடி இது மாதிரி தான் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு தெரிஞ்சு வருது. அந்த நியூஸில் என்ன ஓடுதுன்னா, நீ ரெண்டு பேரும் 3 மணிக்கே செத்துட்டீங்க அப்படின்ற மாதிரி வருது. ஆனால் உயிரோடு தான் அவங்க ரெண்டு பேரும் நின்றுட்டு இருக்காங்க அந்த கேன்டீனில். அந்த பேய் வந்து ஏன் அவங்க ரெண்டு பேர்த்த வந்து பண்ணுதுன்னா, ஃப்ளாஷ்பேக் வந்துருவாங்க. எல்லா படத்துலையும் பேய் படத்தில் ஃப்ளாஷ்பேக் இல்லாமல் ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ ஃப்ளாஷ்பேக் இதில் வந்து வச்சுருக்காங்க. அதனால சுந்தர்னு ஒருத்தர் இருக்காருங்க, அவர் தான் டீம் மேனேஜர். அவர் என்ன ஆச்சுன்னா, அவர் வந்து அந்த கம்பெனியில் வந்து லிஃப்ட்டில் இறந்து போயிறாரு சூசைட் பண்ணி. ஸோ அவர் தான் அந்த பேயை வந்து இது மாதிரிலாம் பண்ணுறது. அதுக்கப்புறம் அவங்களோட லவ்வரும் சொல்லிட்டு அதே கம்பெனியில் சூசைட் பண்ணி தூக்கு போட்டு இறந்துடுறாங்க. ஸோ அவங்க ரெண்டு பேர் தான் பேயை வந்து இருக்கிறாங்க. இதை வந்து ஹீரோ வந்து கண்டுபிடிக்கிறார், ஒரு பேயில் ரெண்டு பேய் தான் இருக்குன்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்கிறாரு. அப்புறம் ஹீரோ வந்து நல்லா யோசிக்கிறாரு, இது மாதிரிலாம் நடக்குது, உனக்கு எப்படி நடந்துச்சு, எனக்கு இது மாதிரி நடந்துச்சு சொல்லிட்டு நிறையா கோர்வையாக கோத்து. அப்புறம் சிசிடிவி முன்னாடி போய் நின்று நிறையா கண்டுபிடிச்சி, அதுக்கப்புறம் எப்படியோ வெளியே போகிறதுக்கு பிளான் பண்ணி கண்டுபிடிச்சி ஒரு வழியாக வெளியே போயிடுறாங்க. அவ்வளோதான், வெளியே போயிட்டால் படம் முடிஞ்சிருச்சுங்க. ஓகேங்க, அவ்வளோதான் படம் முடிஞ்சிருச்சு. இந்த படத்தை நான் சொல்கிறத விட நீங்கள் பார்த்தோன்னும் சூப்பராக இருக்கும். ஸோ நான் சொல்கிறது வந்து கொஞ்சம் விஷயம் தான் சொல்லியிருப்பேன். பட் ஆனால் படத்தில் வந்து ஏகப்பட்ட விஷயம் சூப்பராகவே ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. இன்றைக்கி வந்து சண்டே, சண்டே வந்து யூஸ்ஃபுல்லாக அந்த படத்தை பார்த்து முடிச்சிருங்க. அவ்வளோதான்.